ஹலோ யூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்த ஒரே படம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை மஞ்சுளா 1969 சாந்தி நிலையம் என்ற படத்தின் மூலம் நடிக்க ஆரம்பித்தார். பின்னர் 1971 ரிக்ஷாக்காரன் படத்தின் மூலம் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி படங்களிலேயே மஞ்சுளா நடித்தார். நிறைய படங்கள் வெற்றி பெற்றன. ஆனால் ஜெய்சங்கருடன் நடிகை மஞ்சுளா ஒரே ஒரு படத்தில் மட்டுமே ஜோடியாக இணைந்து நடித்துள்ளார். அந்த படம்தான் 1973 வெளிவந்த அம்மன் அருள் என்ற படம். இந்த படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்துள்ளார். மேலும் இந்த படத்தில் ஏவிஎம் ராஜனும் நடித்துள்ளார். இந்த படத்தில் ஜெய்சங்கரும் மஞ்சுளாவும் இணைந்து பாடும் பாடல் ஒன்றே ஒன்று, நீ தர வேண்டும் ஒன்னென நூறாய் நான் தருவேனே என்ற ஜோடி பாடல், காதல் பாடல், இருவரும் இணைந்து பாடும் பாடலாகும். இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவும் சேர்ந்து பாடியுள்ளனர். இந்த பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். இந்த படத்தை இயக்கியவர் பட்டு என்ற இயக்குனர். இந்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஜெய்சங்கரும் மஞ்சுளாவும் ஜோடியாக நடித்துள்ளனர். இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது, ஆனாலும் பரவாயில்லை. ஏவிஎம் ராஜனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் ஸ்ரீகாந்த், அசோகன், தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்துள்ளனர். பக்தியும் சமூக கதையும் கலந்த திரைப்படம். இந்த நேரங்களில் மஞ்சுளா அதிகமாக எம்ஜிஆர், சிவாஜியுடன் தான் நடித்தார். இருந்தாலும் இடையிடையே ஒன்று இரண்டு படங்களில் வேறு நடிகர்களுடன் நடித்திருந்தார். ஏவிஎம் ராஜன், முத்துராமன் போன்ற நடிகர்களுடனும் ஜோடியாக மஞ்சுளா நடித்துள்ளார். சரி யுவர்ஸ், இந்த கண்ணனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு அழகு நடை சந்திக்கிறேன். நன்றி.